டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். டுவெல்த்து முடிச்சுட்டு நம்ம என்னென்ன பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்கலாம், அதுலேயும் குறிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் செக்டரில் என்னென்ன பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு வந்து அட்மிஷன் கொடுக்குறாங்க, எந்த கோர்சஸ்லாம் நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் சைடு இருக்குது அப்படிங்கிறது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல்லைக்கானையும் ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. துணை மருத்துவ படிப்புகளை பொறுத்தவரையில் நிறைய பேராமெடிக்கல் கோர்சஸ் இல்லைனா அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்னு சொல்லக்கூடிய கோர்சஸ் வந்து நிறைய இருக்குது. பட் நம்மளோட தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்லூரிகளில் ஒரு சில குறிப்பிட்ட கோர்சஸ் மட்டும் தான் ரன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸில் அரசு மருத்துவ கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கோர்சஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டோட்டலாக 19 துணை மருத்துவ படிப்புகள் பேராமெடிக்கல் கோர்சஸ் வந்து ஆஃப்டர் 12th டிகிரி கோர்சஸ் நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து பிஃபார்ம், செகண்ட் பிபிடி பேச்சுலர் இன் ஃபிசியோதெரப்பி, பிஏஎஸ்எல்பி பேச்சுலர் இன் ஆடியாலஜி ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி, தென் எல்லாருமே படிக்க விரும்பக்கூடிய பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியோ பல்மோனரி பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, பிஎஸ்சி கார்டியாக் டெக்னாலஜி, பிஎஸ்சி கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஃபிசிசியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரெஸ்பிரேட்டரி தெரப்பி, பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி அண்ட் பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஎஸ்சி நியூரோ எலக்ட்ரோஃபிசியாலஜி, பிஎஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன். ஸோ 19 பிஎஸ்சி டிகிரி ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறவு இமீடியட்டாக தமிழ்நாடு அரசு மருத்துவ கல்லூரிகளில் இந்த கோர்சஸ்க்கான அட்மிஷன் நமக்கு வரும். இந்த இயர்க்கு, அதாவது 2024 அகடமிக் இயருக்கு அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அதை அப்டேட் பண்ணி எப்படி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்ணணும் அண்ட் கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறலாம் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவோம். சோ சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வைங்க. இது போக பார்மாடி அப்படிங்கிற ஒரு கோர்ஸ், அதாவது டாக்டர் இன் ஃபார்மசி கோர்ஸும் நமக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ரன் பண்றாங்க. சோ இந்த பார்மாடி கோர்ஸ்க்கும் நமக்கு லாஸ்ட் 2 இயர்ஸா என்ன செய்யறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் செக்டர்ல அட்மிஷன் கொடுக்குறாங்க. பட் கவர்மெண்ட் காலேஜ் நமக்கு பார்மாடிக்கு கிடையாது, நமக்கு பார்மாடியை பொறுத்தவரையில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கு மட்டும் தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா அட்மிஷன் கொடுக்குறாங்க. So, my dear students, இப்ப நம்ம பார்த்த இந்த 19 கோர்சஸ், அது மட்டும் இல்லாம பார்மாடிக்கும் நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல கவர்மெண்ட் காலேஜஸ்ல கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் இல்லைன்னா வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.